அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது சித்தர்களின் துருசு சுண்ணம் செய்முறை. இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கோரக்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற துருசு சுண்ணம் செய்முறை சித்தர்கள் முறை, அதனால் இது அனைவரும் முயற்சித்து பாருங்கள். இது தேவையான பொருள் 6 லிட்டர் தயிர், 1/2 கிலோ துருசு, 2 ஒரே அளவுள்ள மண் சட்டி, கிளிஞ்சல் சுண்ணாம்பு, பழுத்த எருக்கமில்லை சாறு 100 மில்லி, முட்டை வெள்ளக்கரு 100 மில்லி. துருசை வந்து தயிரில் 3 நாள் ஊற வச்சிடணும். அதே போல் நம்ம பழுத்த எலுக்கமிலை சாறும் முட்டை வெள்ளைக்கருவும் ஒரு டம்ளரில் 2 தனித்தனியாக வச்சு ஒரு 3 நாள் காற்றுல ஆடாமல் அசையாமல் 3 நாள் ஒரு ஓரமாக வச்சுருங்க. 3 நாள் கழித்து துருசை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தி ஆயிருக்கும். அது எப்படின்னா நல்லா நீல கலர் கல்கண்டு மாதிரி ஆயிருக்கும். அது தண்ணீரில் நல்லா கழுவணும். கழுவுனீங்கன்னா நல்லா சுத்தமான துருசு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 2 மண் சட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா தரையில் போட்டு 2 வாய்ப்பக்கமும் தேய்ச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று மேலே பொருந்துகிற மாரி நல்லா சமமாக ஆகிடும். அதுக்குள்ளே கிளிஞ்சல் சுண்ணாம்ப நல்லா 1/4 சட்டி நல்லா கொட்டி வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி பண்ணி வச்சுருக்கோம் துருசு, அதுக்கு மேலே வந்து சீலை மண் செஞ்சு அதை உள்ளார வச்சுருங்க. அதுக்கு மேலேயும் வெள்ளை சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நல்லா கொட்டிக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பானையை நல்லா கவுத்து சீலை மண் செஞ்சு 8 மணி நேரம் நல்லா சிம்மில் வச்சு எரிங்க. மெயினில் வச்சுருந்தீங்க, சிம்லேயே வச்சு நல்லா எரிச்சிங்கன்னா எரிச்சு 8 மணி நேரம் கழித்து பானை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல வெளுத்த துருசாக இருக்கும். வெள்ளை வெளியே தும்புப்பூ மாதிரி நல்ல வெளுத்த துருசாக இருக்கும். அப்புறம் நம்ம பழுத்து எருக்கமிலை சாரும் வெள்ளை கருவும் இருக்குங்க இல்லையா, அதை வந்து துருசோட நல்லா சேர்த்து நல்லா அரைச்சி அதை சேர்த்து நல்லா அரைச்சி அதை அடைத்தட்டி நல்லா சூரிய வெளிச்சத்தில் நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு திருநீற்று பச்சிலையில் வந்து 12 ஏரில் புடம் போடணும். 12 ஏரில் புடம் போட்டுட்டு அரைச்சி அந்த புடம் போடுறோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக இருக்கும். நல்லா அதுதான் துருசு சுண்ணம். இது எப்படின்னா 100 கிராம் ரசத்துக்கு 50 கிராம் துருசு போட்டால் தான் கட்டும். சாதாரண துருசு செய்யும்படி தான். இதை அனைவரும் முயற்சி பாருங்கள், நல்லது நடக்கும். ஓம் நம சிவாயா.